சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்காதது சட்டமன்றம் வரை எதிரொலித்த நிலையில் மற்ற அணிகளில் எந்த அளவுக்கு அதே மாநிலத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். அதன்படி 2008 நடைபெற்ற முதல் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெக்கான் சார்ஜர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, மும்பை இந்தியன்ஸ் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கு பெற்றன. இதில் MS தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பத்ரிநாத், பழனி அமர்நாத், ரவிச்சந்திரன் அஸ்வின், லட்சுமிபதி பாலாஜி, அபினவ் முகுந்த், பத்ரிநாத், அனிருத் ஸ்ரீகாந்த், அருண் கார்த்திக், நெப்போலியன் ஐன்ஸ்டீன், வித்யுத் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சுரேஷ்குமார் என 10 தமிழக வீரர்கள் இடம்பெற்றனர். இதுபோலவே முதல் ஐபிஎல் தொடரில் விளையாடிய 8 அணிகளிலும் பிசிசிஐ அறிவித்தது போலவே சொந்த மாநிலத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு அந்தந்த அணிகளில் அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டது. கிரிக்கெட் போட்டிகளால் மூச்சுவிடும் ரசிகர்களை கொண்ட இந்தியாவில் ஆரம்பத்திலிருந்தே ஐபிஎல் போட்டிக்கு உச்சபட்ச வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனால் உலக அளவில் தற்போது பணம் கொழிக்கும் தொடராக ஐபிஎல் மாறியுள்ளது. அதன் வெளிப்பாடாக சொந்த மாநிலத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு அதிக முன்னுரிமை என்பது முற்றிலும் குறைந்துவிட்டது. இந்நிலையில் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் முகமாக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ரோஹித் சர்மாவும், குஜராத் டைட்டன்ஸ் அணியின் முகமாக அதே மாநிலத்தைச் சேர்ந்த ஹர்திக் பாண்டியாவும் கேப்டன்களாக இருக்கும் அதே ஐபிஎல் தொடரில் 15 ஆண்டுகளான பின்னரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மட்டும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் யாருமின்றி தொடரை சந்தித்து வருகிறது. இதற்கிடையே நடப்பு ஐபிஎல் தொடருக்காக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 7 நடைபெற்றது. அதில் புதிதாக தமிழக வீரர்களை எடுக்க முயற்சிக்காத சிஎஸ்கே அணி 2002 ஐபிஎல் தொடரில் விளையாடிய சென்னை அணியில் இடம்பெற்றிருந்த ஜெகதீசன் மற்றும் ஹரி நிசாந்த் ஆகிய இருவரையும் கூட தக்க வைக்க தவறியது. கோயம்புத்தூரைச் சேர்ந்த வீரரான ஜெகதீசனை மட்டும் 7 எடுக்க முயற்சி செய்தது சென்னை அணி. கொல்கத்தா அணிக்கும் சென்னை அணிக்கும் இடையே ஜெகதீசனை 7 எடுக்க போட்டி நிலவிய நிலையில் இறுதியில் கொல்கத்தா அணி ஜெகதீசனை 90 லட்சம் ரூபாய்க்கு 7 எடுத்தது. தனது கையிருப்பில் இன்னும் 1.5 கோடி ரூபாய் மீதம் வைத்திருந்த நிலையில் ஜெகதீசனை 7 எடுக்க 85 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே கேட்டது சென்னை அணி. இத்தனைக்கும் ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக நடைபெற்ற ரஞ்சி தொடரில் தொடர்ச்சியாக 5 சதங்கள் உட்பட மொத்தம் 6 சதங்கள் அடித்து கிரிக்கெட் உலகின் கவனத்தை ஈர்த்திருந்தார் ஜெகதீசன். இதனையடுத்து மினி ஏலத்தின் போதே தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அணிக்காக விளையாடும் முக்கிய வீரர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின், நடராஜன், தினேஷ் கார்த்திக், விஜய் சங்கர் என யாரையுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுக்க ஏன் முயற்சிக்கவில்லை என கேள்வி எழுப்பினர் சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள். அதே நேரத்தில் ஐபிஎல் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த 11 வீரர்கள் மற்ற அணியில் இடம்பெற்று முக்கிய வீரர்களாக பங்காற்றி வருகின்றனர். குஜராத் டைட்டன்ஸ் அணியில் விஜய் சங்கர், ஷாய் கிஷோர், ஷாய் சுதர்சன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் ஜெகதீசன், வருண் சக்கரவர்த்தி மற்றும் வெங்கடேஷ் ஐயர், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் முருகன் அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தங்கராசு நடராசன் மற்றும் வாஷிங்டன் சுந்தரும், பஞ்சாப் கிங்ஸ் அணியில் ஷாருக் கான், ஆர்சிபி அணியில் தினேஷ் கார்த்திக் ஆகியோரும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 11 தேதி தமிழ்நாடு சட்டசபையில் விளையாட்டுத்துறைக்கான மானிய கோரிக்கை நடைபெற்றது. அப்போது பேசிய பாமக எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன், தமிழகத்தில் திறமையான வீரர்கள் இருந்தும் ஒருவரை கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தேர்வு செய்யவில்லை, தமிழர்களே இல்லாமல் தமிழக அணி என்பது போல விளம்பரம் செய்து நம் மக்களிடம் லாபம் அடைகின்றனர், எனவே தமிழ்நாட்டு வீரர்கள் இடம்பெறாத சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட தமிழ்நாடு அரசு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். பாமக எம்எல்ஏவின் கோரிக்கை ரசிகர்களிடையே அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் உள்ளூர் வீரர்களுக்கு வாய்ப்பு என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஐபிஎல் தொடரில் சொந்த மாநில வீரர்களை 7 எடுக்க ஆர்வம் காட்டாத சிஎஸ்கே அணி மட்டுமின்றி ஐபிஎல் தொடரை நடத்தும் பிசிசிஐ மீது எழுப்பப்பட்ட அதிரடியான கேள்வியாகவே தேசிய அளவில் பார்க்கப்படுகிறது. மொத்தமுள்ள 10 அணிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மட்டுமே சொந்த மாநில வீரர்களுக்கு முற்றிலுமாக வாய்ப்பு தர மறுத்துள்ளன. அதிகபட்சமாக பஞ்சாப் கிங்ஸ் அணியில் சொந்த மாநிலத்தைச் சேர்ந்த 5 வீரர்களுக்கும், மும்பை இந்தியன்ஸ் அணி 4 வீரர்களுக்கும், டெல்லி அணி 3 வீரர்களுக்கும் வாய்ப்பளித்துள்ளது. அதேபோல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் எல்எல்ஜி அணிகள் சொந்த மாநிலத்தைச் சேர்ந்த தலா 2 வீரர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது. அப்படியே வாய்ப்பளிக்கப்பட்டாலும் அவர்கள் ஆடும் லெவனில் களமிறக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரில் சொந்த மாநிலத்தைச் சேர்ந்த அணிகளில் இடம்பெற்றுள்ள 19 வீரர்களில் 8 வீரர்கள் இன்னும் ஒரு ஐபிஎல் போட்டியில் கூட களமிறக்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் 16 சீசனுக்கிடையே
உள்ளூர் வீரர்களுக்கான வாய்ப்பு குறித்து கோரிக்கை சரியான நேரத்தில் எழுந்துள்ளது. அதுவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கை எழுந்துள்ளது பாராட்டத்தக்கது. ஐபிஎல் விதிப்படி சென்னை அணிக்கோ வேறு எந்த அணிக்கோ அதே மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை தங்கள் அணிக்கு எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏதுமில்லை. அதே வேளையில் சென்னை போன்ற அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்களை பேரளவில் கூட எடுக்காமல் இருப்பது இளம் கிரிக்கெட் வீரர்களிடம் தவறான முன்னுதாரணத்தையும் உத்வேகத்தையும் பின்வாங்க செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே ஐபிஎல் தொடர் தோற்றுவிக்கும் போது சொன்னது போன்று உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களுக்கு அதுவும் சொந்த மாநிலத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு வாய்ப்பளிக்க புதிய விதிகள் ஏற்ற பிசிசிஐ முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.